ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஒர்க் மார்க்கெட் எப்படி அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் சைட் மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வெப்சைட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே டெஸ்ட்டு பேஸ் தான். உங்களுக்கு வந்து லேபர் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து ஒரு அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு அதை வந்து நம்ம கேதர் பண்ணி, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது தான். ரெண்டாவது ஸ்டெப் வந்து, அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம், 85% மேலே நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக செய்கிற மாதிரி ஒரு, இப்போது எக்ஸாம்பிள் வந்து டேட்டா என்ட்ரி அப்படின்னா, டேட்டா என்ட்ரி இருக்குது, அது பார்த்திங்கன்னா லோக்கல் டேட்டா என்ட்ரி இருக்குது, ப்ளஸ் வந்து அவுட் சோர்சிங் பண்ணுற, அதாவது என்ன சொல்லுதுன்னா, அதர் கண்ட்ரியில் வந்து நம்ம போய் ஒர்க் பண்ணுற மாதிரியும் அதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏடிபின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோடது. இதில் எல்லா விதமான டைப் ஆஃப் ஜாபும் இருக்குது. உங்களுக்கு என்ன ஜாப் டைப் வேணுமோ அந்த டைப் ஜாப்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பேசிக்காக வந்து ஒர்க் மார்க்கெட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக வைப்பாங்க. எல்லா எந்த வெப்சைட் எடுத்தாலும் இருக்கும் அது. ஸோ இது வந்து ஸ்பெஷலாக இது செஞ்சால் தான் அடுத்தது நீங்கள் வந்து லேபர் டெஸ்ட் எதாக தான் எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டெஸ்ட் நீங்கள் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரம்பத்துலேயே வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிஃபரபிள் கொடுத்துட்றாங்க. நம்ம டெஸ்ட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எது வேணால், நீங்கள் எந்த ஒர்க்குக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. என்னடா நாம் வந்து டெமோ காமிக்காமல் நானே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை பற்றி தான் ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிமுகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னங்கிறத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதனால தான் ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெயினாக வந்து என்ன அப்படிங்கிறத நான் லைவாகவே உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து அதில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். அக்கௌண்ட் வச்சுருந்து அதில் வந்து ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து பேபால் தான். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ வந்து பேபாலில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து பேமெண்ட் பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. பேமெண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸு, வீக்லி ஒன்ஸு, 15 days ஒன்ஸு கூட அவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த ஆப்ஷனில் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கணும். ப்ரொஃபைலை வந்து ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக லுக்கு இல்லாமல், சும்மா ஒரு ஏனோ தானே எடுக்காமல் நீட்டாக வந்து அந்த ஃபோட்டோ இருக்கணும். நீங்கள் கோட் ஷூட் போட்டு எடுத்திருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபோட்டோஷாப்பில் நிறையா வந்து கோட் ஷூட் போட்டிருக்க மாதிரியே உங்கள் ஃபேஸை வந்து இது வரைக்கும் வந்து நெக் வரைக்கும் உங்களுடைய ஃபேஸை கட் பண்ணிவிட்டு கோட்டு போட்டிருக்க மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு எடிட் பண்ணி கூட நீங்கள் கோட் போட்டிருக்க மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு வரும். நானும் வந்து அப்படி தான் எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேளை கோட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கோட் போட்டு ஃபோட்டோ உங்கள்கிட்ட வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு எடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ தான் வந்து கிளைண்ட்டெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, கிளைண்ட்டை பார்த்து உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து மெயில் அனுப்புவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் ஒர்க் மார்க்கெட்டில் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தோம், பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் ஒர்க்கு கொடுக்கலான்ட்டு உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து தனியாக எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்புவாங்க. அந்த அனுப்புறதுக்கு முன்னாடி முதல் தகுதி என்ன அப்படின்னா, நம்ம ப்ரொஃபைலை வந்து பக்காவாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் மெயின். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும், எது பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு அறிமுகம் தான். ஸோ ஒர்க் மார்க்கெட் அப்படின்னா என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ
இது வந்து ஃப்ரீலான்சிங் சைட் மாதிரி தான், வேறு சைட் நிறைய இருக்குங்க. இப்போ வந்து எம்டார்க் மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டதுனால நமக்கு வேறு எதுவும் இல்லையோ, வேறு எதுவும் செய்ய முடியாதோ, நமக்கு வந்து இது தான் வழியோ, வேறு வழியே இல்லையோ சொல்லிட்டு நம்ம இதுவும் வந்து புலம்ப தேவையில்லை. இருக்குது, ஆனால் வந்து நம்ம கரெக்டான வேலை நம்ம போய் கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீச் பண்ணுவோம் கரெக்டாக. நம்ம அதாவது என்ன நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் கரெக்டாக பக்கவாக இருந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி மற்றவங்கள அதாவது கிளைண்ட்டை கிளைண்ட்டு நம்மளை பார்த்தாலே வந்து ஒரு இதாகணும், ஒரு அஃபெக்ஷன் ஆகணும், அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த மாதிரி அஃபெக்ஷன் ஆகிற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் இருந்தால் கண்டிப்பாக எந்த வெப்சைட் நீங்கள் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும், அதுதான் வந்து உண்மை. ஏன்னா நானும் நிறையா வந்து அனுபவிச்சிருக்கேன். ஏன் என்ன அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து சாதாரணமாக ஃபோட்டோ எடுத்து எடுத்து நான் போடுவேன், இப்போ ப்ரொஃபைலில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து கிடைக்காமல் இருக்குது. ஒரு சிலது கிடச்சிருக்கு, கிடச்சதை வந்து நான் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணி ஏர்னிங்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்ததுனால தான் ஒரு சில எடுத்த வெப்சைட்டை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து போட்டிருக்கிறேன். எடுக்காது எதுவுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ இந்த ஒர்க் மார்க்கெட்டை வந்து கண்டிப்பாக பேமெண்ட் நான் எடுத்ததுனால தான் உங்களுக்கு வந்து என்னால் சொல்ல முடியுது, இல்லாட்டி என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையை சொன்னால் தான் உங்களுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் பொய் சொல்லிகிட்ருக்க அவசியம் இருக்காது. நான் பொய் சொல்லி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு லாபமும் கிடையாது, உங்களுக்கும் ஒரு லாபமும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு தீரம் விசாரிச்சுட்டு தீரம் ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு அதை கரெக்டாக நான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி தான் நான் வந்து போடுறேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஒர்க் மார்க்கெட் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 29 பேர் இப்போ இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அதில் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. வேலையை பற்றியோ இல்லை வந்து டெக்னாலஜி பற்றியோ எதை பற்றி வேணால் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் வந்து நான் அதை தனியாக குரூப்பை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து ஒரு சில தொழிலை பற்றி, ஒரு வேலைவாய்ப்பை பற்றி, ஒரு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் தெற்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.